Hello friends, welcome to my channel Kitchen Queens by Shamla. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மலாய் குல்ஃபி. இது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான panல நீங்க பாலை ஊத்திட்டு பால் வந்து நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வருது. இந்த டைம்ல வந்து நீங்க பால் நல்லா பொங்கி வரப்ப ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. மேலே வந்து அந்த ஆடலாம் வரும். அது இருக்கும்போதே நீங்க அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பால் மாதிரி ரொம்ப சுண்டி வரணும். அந்த டைம் வரைக்கும் நீங்க கலக்கிட்டே இருங்க. ரொம்ப சிம்ல வச்சு நீங்க கலங்க. ஹைல வச்சீங்கனா கீழ அடி புடிச்சிரும். இப்ப பாருங்க பால் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. லைட் yellow கலர்ல வந்திருக்கு. 1 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 கப் சக்கரை எடுத்துக்கேன். உங்களுக்கு சக்கரை எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சக்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுருங்க. அதுக்கு அப்புறம் வந்து முந்திரி பாதாம் நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தூவி விட்டுறேன். உங்களுக்கு 1 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்தா போதும். ஒரு 7 ல இருந்து 8 குல்ஃபி உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். பால் வந்து நல்லா சுண்ட சுண்ட அந்த மேல அந்த ஆட கட்டிட்டே வரும். அது வந்து உங்களுக்கு குல்ஃபி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்க குல்ஃபி இறக்கிட்டு அது நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மோல்டுல ஊத்தி ஃபிரிட்ஜ்ல ஓவர் நைட் வச்சிருங்க. உங்ககிட்ட குல்ஃபி மோல்ட் இல்லன்னா ஒரு டம்ளர்ல நீங்க ஊத்திட்டு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்ல ஃபாயில் பேப்பரோ வச்சு சுத்தி லப்பர் பேண்ட் இந்த மாதிரி வச்சிட்டு இத அமுத்திட்டு இத சுத்தி லப்பர் பேண்ட் போடுறங்க. போட்டுட்டு நடுவுல லைட்டா கீறி விட்டுட்டு நீங்க ஸ்பூனோ இல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ வந்து நீங்க இன்செர்ட் பண்ணி இது அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க. ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் அந்த குல்ஃபி எடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அதுக்குள்ள இந்த குல்ஃபி மோல்ட வச்சிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி வந்து ஈஸியா வெளியில வந்துரும். அவ்வளவுதாங்க, ஈஸியான மலாய் குல்ஃபி வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். फ्रेंड्स பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.